இந்த சிட்டில இருக்கிற எல்லா குழந்தைகளும் மணிக்கு 200 கிலோமீட்டர்ல ஓடுற அந்த டிராகனை பத்தி தான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த கனவு எல்லாம் கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். டிராகனை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். டிராகன் சாலை இந்த உலகத்தை அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும். என் அப்பா ரொம்ப சின்ன வயசுல என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் டிராகன் பூஸ்டரா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் தான் டிராகன்களுக்கும் மனுஷங்களுக்கும் இடையே நடக்க போறேன், தடுக்க போறேன். அதுக்கான முதல் கட்டமா நான் இப்ப இந்த ரேஸ்ல கலந்துக்கிறேன். என் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க. இப்ப என்னோட இந்த கோல்டன் பிளாக் டிராகன் நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறத கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப இந்த ரேஸ்ல என்னைக்கு தான் நீ ஜெயிப்ப? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான முன்னேறணும். அது சரி, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறறேன்னு நீ கிளவுனாயிட போற. நான் சீரியஸா சொல்றேன், இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் நீ பாரு. அதை விட்டுட்டு ஸ்லோ மோஷன்ல முன்னேற அது இதுன்னு உளறிட்டு இருந்த அப்புறம் உனக்கு எப்பவுமே நான் உதவி செய்ய மாட்டேன். அப்புறம் ஊயிஷ்டம். அது எனக்கும் தெரியும். நான் முழு முயற்சி எடுப்பேன், நிச்சயமா முன்னேறுவேன். இப்போ சொன்ன பாரு, இது கரெக்ட். என்ன ஹெல்ப் பண்ணனும் சொல்ல, அது செய்யிறதுக்கு நான் எப்பவும் தயாராவே இருக்கேன். நிச்சயம் ஒரு நாள் நான் ரேஸ்ல வின் பண்ணுவேன். எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், என்ன நானே பாத்துக்க முடியும். எனக்கு ஏதாவது தேவைனா என் டிராகன் நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவான். இது வேற சொதப்பிடுச்சா? ஹேய், அங்க நிக்கிறது உன்னோட ஃப்ரெண்ட் கிட்வெட் தானே? ஹேய், நீ வர வர வயசுக்கு மீறி பேச ஆரம்பிச்சிட்ட. ஹேய், இவ நம்ம கிட்ட போய் சொல்றான், அங்க பாரு அவளை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கானு. ஏய், என்ன பண்ற? ஏய், ஹெல்மெட்ட எடு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீ ரேஸ்க்கு போகும்போது இத மட்டும் நீ ட்ரை பண்ணு. ஏர் வேகிங் கண்ட்ரோலரா? இல்ல 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 இல்ல, இது முதல்ல ஏர் வேகிங் கண்ட்ரோலா இருந்துச்சு. ஆனா இப்ப இது என்னுடைய புது கண்டுபிடிப்பு. இதுல நான் ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இதோட டிசைனை எனக்கு எப்ப வேணாலும் நான் நினைச்ச மாதிரி ரீப்ரோகிராம் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நான் இதை கொண்டு போய் வித்துனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமே. ஆனா அதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் போய் பாக்கணும். இதையே நம்ம ரேஸ்ல யூஸ் பண்ணி பார்க்க கூடாது? பாக்கலாம். இவங்க மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? நடக்க போற ரேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா ஒண்ணு, டிராகன் அவங்க கிட்ட இருக்கு. அந்த டிராகனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சா அந்த டிராகனை ஒண்ணு இல்லாம என்னால செய்ய முடியும். ஆனா அந்த டிராகன் நீ சொல்றதை எப்படி கேக்கும்? அதுதான் அந்த ரேஸ்ல ஜெயிக்க போகுது. நான் ஜெயிக்க விட மாட்டேன். எத்தனை ரேஸ் நடந்தாலும் சரி, யார் யாரு கலந்துகிட்டாலும் சரி, இந்த உலகத்துல எப்பவும் நான் மட்டும் தான் ஜெயிப்பேன். இந்த டிராகன் சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இன்னைக்கு இங்க நடக்க இருக்கிற டிராகன் ரேஸ பார்க்க எல்லாரும் தயாரா இருங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த ரேஸ உலகத்துல இருக்கிற பல கோடி மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஹெல்மெட்டையும் நாங்க யூஸ் பண்ண போறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் இத பயன்படுத்தாதீங்க. இந்த ரேஸ பார்க்க போற உங்க எல்லாருக்கும் நிச்சயமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே பாம், ரொம்ப முக்கியமான நேரம் வந்துருச்சு. ஓ, வேலை செய்யுது. என்னால நம்பவே முடியல, இது வேலை செய்யுது. நீ என்னைக்குதான் என்ன நம்பி இருக்க? டிராகன் ரேஸ் ரெடியா? ஆதர், ஹெல்மெட்டோட பட்டன் ஆன் பண்ணு. நான் இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த ரேஸ்ல ஜெயிக்காம இருக்கிறதுக்காக இங்க நிறைய சுழற்சிகள் இருக்கு. தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தான் இந்த வாட்டர் டிராகனோட போராட வேண்டியிருக்கு. ஓ, சாரி சாரி. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ரொம்ப ரொம்ப நல்ல டிராகன். வாவ், எவ்வளவு பெரிய ஜம்ப் பண்ண பார்த்தல. ஆமா, டிராகனை நல்லா டைட்டா புடிச்சுக்க.
டிராகன ஓட்ற? இந்த வேகத்துல ஓடிட்டு இருந்தா நீ எப்படி ரேஸ் முடிக்க போறன்னு தெரியல. டிராகனோட பலத்தல நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் எப்படி போறேன்னு பாரு. வேகமா போக போறேன். அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? ரிலாக்ஸா இருந்து சக்தியை பயன்படுத்தணும். டிராகனோட சக்தியை பயன்படுத்தணும். டிராகன வெளியே கொண்டு வர. நிறுத்துறதுக்கு பாதிக்குது. ஜாக்கிரத பாவ், அவன் நம்ம எனர்ஜி எடுக்க பாக்குறான். ஓ, நம்ம பவர் குறைஞ்சுகிட்டே வருது. அந்த பவர் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. ஓ நோ, இல்ல. நாம இதுல தப்பிச்சு வெளியே வரணும். இந்த மெஷின் மூவ் பண்ணாம ஏன் இங்கே கிடக்குது? வேணாம், வேணாம், வேணாம். பாத்தியா, இந்த தடவை உன்னால ரேஸ்ல ஜெயிக்க முடியல. நல்ல வேளை உன் மெசேஜ் கிடைச்சது. தேங்க்ஸ். சரி, ரேஸோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நீ முயற்சி பண்ணி பாத்துருக்கலாம். ஆனா எத்தனை தடவை முயற்சி பண்ணி பாப்பையோ தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சே ஆகணும். எத்தனை தடவை தோத்தாலும் புத்தியே வர மாட்டேங்குது. வா, இங்கிருந்து போலாம். அந்த சின்ன பையனை ஜெயிக்க விடாம பண்ணிட்டாங்க. இது நல்லதே இல்ல. இப்ப நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இங்க நம்ம ஒளிஞ்சுக்க போறோமா? இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் ஒண்ணு இங்க ஒளியறதுக்காக வரல. எவ்வளவு பெரிய இடம் இந்த இடம், நம்ம டிராகனுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இருங்க, நான் இதை போந்துடுறேன். அப்பா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன்ப்பா. இப்ப நான் தான் டிராகன் பூஸ்டர். எப்படின்னு தெரியல, ஆனா நிச்சயமா டிராகன் மனித யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். அதோட என் தம்பியையும் நான் பத்திரமா பாத்துப்பேன்.
அப்ப ஞாபகம் வந்துருச்சா? ஹே, கொஞ்சம் இங்க வா லான்ஸ், நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆத்தருக்கு விரோதமா ஏதோ சதி நடக்குதே. வாவ், என்ன என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு நல்ல உன்னால பாட்டு பாடாம எந்த வேலையும் செய்ய முடியாதா? உங்க ஹீரோ ஆத்தர் எங்க? அவ நம்மள ஏதாவது செய்யறதுக்குள்ள நாம ஓடிடலாமா? நான் இந்த இடத்தோட தலைவன். பல வருஷங்களா உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்த. உன்னை நான் இங்க கொண்டு வந்ததும் நான் தான் டிராகன் போஸ்டர். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த கிரீடம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓ இதுவா? சரி, மத்ததெல்லாம் எங்க? ஓ ஏய், நான் சீரியஸா தான் கேக்குறேன். இது ஒரு ஆர்ம் பேண்ட் தானே? இத வச்சுக்கிட்டு நான் எப்படி டிராகன் போஸ்டரா மாற முடியும்? எங்க அவன்? உண்மையா சொல்லு. உன் அண்ணன் எங்க இருக்கான்? சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இன்னும் நிறைய பயிற்சி எடுக்கணும். ஆனா அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க எனக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கான நேரம் வரும். அண்ணா, நீ எங்க இருந்தாலும் உடனே சீக்கிரமா வா. அங்க மாட்டிக்கிட்டோம், உன் உதவி எங்களுக்கு தேவை. அங்கே இரு லாட்ஸ், நான் இப்போ வந்துடுறேன். போ, நேரம் வந்துருச்சு. டிராகனே வெளியே வா. எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா? இப்ப என்ன செய்யறான் பாரு. தங்கத்துல தக தகன்னு நின்றான். அவன் ஒரு டிராகன் பூஸ்டரா வந்திருக்கான். எனக்கு அந்த டிராகன் வேணும். சரியா, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. இது என்னது?
நான் த்ரோ பண்ணேன். ஆமா அது என் அண்ணன் தானே. அவன பார்த்தா பயமா இருக்கு. பயமா இருக்கு. வாய்ந்தவன் தான் தேவை. ஏன்னா மக்களுக்கும் டிராகனுக்கும் இடையில ஒரு போரை உருவாக்க போறேன்.